இந்த சீசன்ல லாஸ்ட் எபிசோட்ல போய் டோக்கியோவை ஏன்டா கொண்டீங்க? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாலாவது எபிசோட நீங்க பாத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதுல மொட்டையா டோக்கியோவுக்கு குறி வச்சிருப்பான். அப்ப டோக்கியா அடுத்த ஆட்டத்துக்கு ரெடியாவா? அதோட அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது மணி ஹைஸ்டோட அஞ்சாவது சீசன்ல கடைசி எபிசோட பார்க்க போறோம். இதுக்கப்புறம் கண்டிப்பா ஆறாவது சீசன் வரும். அது டிசம்பர்ல ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம இந்த அஞ்சாவது எபிசோட பார்க்கலாம். இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீனே டோக்கியோ தான் காட்டுறாங்க. டோக்கியோ ஒரு பேங்க் உள்ள இருந்து ஓடி வரா. பின்னாடியே டோக்கியோட லவ்வரும் ஓடி வரா. இந்த பேங்க்ல கொள்ளடிக்கு வந்து எனக்கு என்ன வேணும் ஒத்துப்பாரு. அவனுக்கு விருப்பமே இல்ல. ஆனா எல்லாத்தையும் அவன் எனக்காக தான் ஒத்துக்கிட்டான். அதை நினைக்க நினைக்க என் வழி அதிகமா தான் ஆயிடுச்சுன்னு சொல்றான். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அவ போலீஸ்க்காக பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அவன் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னு இவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கு. நான் நினைக்கவே இல்ல நாங்க இருந்த பில்டிங்குள்ள ஒரு ஆர்மி கமாண்டர் எங்களை கொல்லணும்னு. நான் வெளியே நிக்கும் போது நான் நினைக்கவே இல்ல இவ்வளவு தூரம் ஓடி ஓடி மனசையும் உடம்பையும் இரும்பாக்கிக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு சரணடையலாம் எனக்கு தெரியாதுன்னு கண்ணை தூக்கி பயங்கரமா சுடுறா. மொட்டையன் காண்டியா ஆல்ரெடி டோக்கியோ மேல செம்ம வெறியா இருப்பான். அவனும் பயங்கரமா சுடுறான். மத்த சகஸ்டா டீம்ல உள்ள எல்லாருமே பயங்கரமா சுட்டுட்டு இருக்காங்க. நம்ம வசமா நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன்னு டென்வர் சொல்லுவான். டோக்கியோ என்ன சொல்லுவானா, அந்த டோரை நம்ம லாக் பண்ணணும்னு சொல்லுவா. டோக்கியோ நீ கவர் பண்ணு சொல்லிட்டு டென்வர் ஓடி போய் கிச்சன்ல ஒரு வெயிட்டான டேபிள் இருக்கும், அதை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த டோரை சீக்கிரம் உடைங்கன்னு சகஸ்டா அவங்க டீம் ஆளுங்கிட்ட சொல்லுவான். உடனே ஒருத்தவ அந்த டோரை பார்த்து கண்ணை மூடிக்கிட்டு சுடுவா. டென்வரும் ஜூலியாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து 1-2-3 சொல்லி அந்த டோரை கதவு கிட்ட தள்ளிட்டு போவாங்க. அது செம்ம வெயிட்டா இருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து கூட அதை தள்ள முடியாது. அதனால டென்வீர் டோக்கியாவை கூப்பிடுவான். அதுக்குள்ள டோக்கியா என்ன பண்ணுவானா, ஒரு முழு சிக்கனை வெளியே தூக்கி போட்டு டென்வீருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவா. அந்த சிக்கன் இங்க போத்துன்னு விழும். அதுக்குள்ள இந்த டோரையும் அங்க நகர்த்தி வச்சிருவாங்க. அங்க ஒரு பைத்தியம் என்ன பண்ணுனா, அந்த கிரேனைட்டை எடுத்து அதை டிசபிள் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதோட அந்த பைத்தியம் என்ன சொல்லுனா, ஏ சமையல்காரி கோழி போட தரந்தா மசாலா தடவி போடுன்னு சொல்லிட்டு சிரிப்பான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் டோக்கியோ கதைக்கு போவாங்க. டோக்கியோ அவ லவர் கூட ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்பான். ரெண்டு பேரும் உண்மையா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ரொம்ப மனசு விட்டு பேசிட்டு இருப்பாங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குது, லைஃப் இப்படியே போயிடுன்னு பயமா இருக்குன்னு டோக்கியோ சொல்லுவா. அப்பதான் ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணுவாங்க. இது வரைக்கும் சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏதாவது பெருசா பண்ணி நம்ம லைஃப்ல செட்டில் ஆகலான்னு. அதை போல செட்டில் ஆகிற நேரத்துல நம்ம தனியா யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லுவா. அப்பாவும் லவ்வர் கேப்பா எங்க போலான்னு. அதுக்கு அவ டோக்கியோன்னு சொல்லுவா. இந்த ஊரோட பேரு செகண்ட் டைம் என் வாழ்க்கையை மாத்திருச்சுன்னு சொல்லுவா. மறுபடியும் பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுவாங்க. இங்க மறுபடியும் பேங்க் ஆஃப் ஸ்பெயினை காட்டுறாங்க. இவங்க மூணு பேருமே அந்த டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து தான் சுடுவாங்க. அப்பதான் மொட்டை சொல்லுவான், எல்லாரும் அந்த டேபிள்ல தான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு. சகஸ்டா ஒரு கத்தி எடுத்து பொசிஷன் பார்ப்பான். டோக்கியோ அதையும் சுட்டு தள்ளுவா. மொட்டை என்ன சொல்லுவானா, ஒரு கிரனேட் தூக்கி உள்ள போட்டு அந்த கதவை உடைச்சிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிடலான்னு சொல்லுவான். அதுக்கு சகஸ்டா என்ன சொல்லுவான், அந்த கல்லை பாரு, கிரனேட்டாலாம் அந்த கல்லை உடைக்க முடியாது. அப்போ என்னதான் பண்ண சொல்றானு மொட்டை கேட்பான். செவுத்துல ட்ரில் பண்ணி நாம உள்ள போயிடலாம்னு சொல்றான். அதுக்கு குறைஞ்சபட்சம் 10 நிமிஷமாவது ஆகும், அதுக்கெல்லாம் டைமே கொடுக்கூடாது, அதுக்குள்ள நம்ம உள்ள போகணும்னு மொட்டை ரொம்பவே அவசரப்படுறான். ஆனா இது எல்லாத்தையும் டோக்கியோ காதல வாங்கிட்டு தான் இருக்கா. இங்க ஒரு பக்கம் ஹெல்த் சனிக்கே தள்ளிட்டு வராங்க, அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்றாங்க, சிலிண்டரை வச்சு கட் பண்ணிட்டு உள்ள போலான்னு. இங்க
வெளியே சகஸ்டா என்ன பண்ணுவானா, மொட்டை சொல்றத கேட்க மாட்டான், அவ ஆளுங்கிட்ட ட்ரில் பண்ண சொல்லுவான். ஆனா இந்த விஷயம் மொட்டைக்கு சுத்தமா பிடிக்காது. அகஸ்டா கடைசியா ஒரே வார்த்தை சொல்லிடுவான், இங்க நான் தான் கமாண்டர், நான் சொல்றத நீ கேளுன்னு சொல்லிடுவான். மொட்டை அப்படியே வாயை மட்டும் சும்மா இருப்பான். ப்ரொஃபசர் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்பாரு. அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, காண்டியா கமாண்டரை எழுத்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவான். சோ காண்டியா அவங்களை எழுத்து கேள்வி கேட்கற, டோக்கியா இதான் அவங்களோட வீக் பாயிண்ட், உன்னால இதை யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு டோக்கியா கிட்ட ப்ரொஃபசர் கேட்கிறாரு. ப்ரொஃபசர் சொன்ன போலவே டோக்கியப்ப என்ன பண்றானா, காண்டியாவை வெறுப்பேத்துற. ஹலோ மிஸ்டர் காண்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா, சரி இவ்வளவு நாள் கழிச்சு வெளியே போனியே, வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைய பாத்தியா, அதுக்கு உனக்கு வக்கு இல்லைன்னு மொட்டையான டோக்கியா பயங்கரமா வெறுப்பேத்துவா. மொட்டையானுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். தேவையில்லாம என் ஃபேமிலியெல்லாம் இழுத்து பேசினா உன் ஃப்ரெண்டுக்கு என்ன நிலைமை ஆச்சோ அதே போல உன் உடம்ப சல்லட சல்லடை ஆக்கிடுவான்னு மொட்டையா மிரட்டுறான். ஆனா டோக்கியா மறுபடியும் மொட்டையானோட குடும்பத்தை இழுத்தே பேசுறா. குடும்பம் மேல உனக்கு அக்கறை கிடையாது, அதை போலே பேசி அவனை ரொம்ப வெறுப்பேத்துறா. கடைசியா மொட்டையனுக்கு கோவமும் வந்துருச்சு. சகஸ்டா வேற கத்துறான், கேப்டன் சும்மா இரு, அவ உன வேணுங்கன்னு பண்றான்னு. ஆனா மொட்டையன் யாரு பேச்சும் கேட்காம இருக்கிற கோவத்துல கண்ணை எடுத்து சுட்டுக்கிட்டு ஒரு கிரேனட்டை எடுத்து உள்ள தூக்கி போடுவான். அதை டன்வீர் பார்த்த உடனே கிரேனட்டுன்னு கத்துவான். டோக்கியோ அதை பார்த்த உடனே அந்த கிரேனட்டை புடிச்சு மறுபடியும் அந்த மொட்டை இருக்கிற இடத்துக்கே தூக்கி போடுவா. அது பயங்கரமா கீழே விழுந்து வெடிக்கும், டோக்கியோவுக்கும் அடிபட்டுரும். அவ அப்படியே மயக்கமாய் கீழே விழுந்துருவா. இந்த சவுண்டு கேட்ட உடனே ரியோ பயந்துகிட்டு டோக்கியோவுக்கு ஏதோ ஆச்சுன்னு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஓடுவான். பில்லரா எங்க போற, எங்கேயும் போவாதரா முட்டாள்னு சொல்லுவான். ஆனா எதையும் கேட்காம ஓடுவான். பொக்கோட்டா ஒரு பக்கம் கேஸ் சிலிண்டரை வச்சு கட் பண்ண போவான், இன்னொரு பக்கம் மோனிகா ஹெல்சின்கிய காப்பாத்த போராடுவா. இங்க அந்த குண்டு வெடிச்சதுல சகஸ்டா ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கும், அதுல ஒருத்தவன் இறந்தும் போயிடுவான். அதை பார்த்த உடனே சகஸ்டா டீம்ல ஒரு பொண்ணு இருப்பா, அவ ஏந்திரிச்சு மொட்டையனை பார்த்து நீதான் அவனை கொண்டுட்ட, நீதான் அவனை கொண்டுட்டன்னு மொட்டையனை போட்டு சம்மாடி அடிப்பா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க, மொட்டை கொஞ்சம் வெளியே வந்துருவான். அந்த நேரம் ஜூலியா கரெக்டா பார்த்து மொட்டையை சுற்றுவா. மொட்டையனை போன போதுன்னு தூக்கி விட்டு இன்னொரு முறை என் பேச்சை கேட்காம நீ எதனா பண்ணினா நானே உன்ன நெத்தி போட்டிலே வச்சு சுட்டு கொண்டுடுவான்னு சகஸ்டா வான் பண்ணுவான். இங்க ஜூலியா டென்வர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. என்ன விஷயம்னா டென்வரை ரொம்ப லவ் பண்ணுவா, பட் ஆனா டென்வர் மோனிகாவை தான் லவ் பண்ணிட்டு இருப்பான். மோனிகா கூட தான் ரெண்டு வருஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பான். சோ அத பத்தி இங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது டோக்கியா அவளோட ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. என்னன்னா ப்ரொஃபசர் டோக்கியாவை தேடிட்டு அலையும் போது ஒரு டைம் டோக்கியாவை ப்ரொஃபசர் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா டோக்கியா ப்ரொஃபசர் கன் பாயிண்ட்ல ப்ரொஃபசர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவா. ப்ரொஃபசர் கிட்டயே திருட்ட பத்தி பேசிக்கிட்டு இருப்பா. சின்ன திருட்டுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமான்னு டோக்கியா சொல்லுவா. அதுக்கு ப்ரொஃபசர் சொல்லுவாரு, சின்ன திருட்டுல தான் அதை போலலாம் நடக்கும், முகமூடி போட்டுக்கிட்டு பேங்க் உள்ள பிளானே இல்லாம போனா வேற என்ன நடக்கும். ஆனா இது அப்படி இல்ல, பல வருஷங்களா உட்காந்து டீடைலா திட்டம் போட்டது. எத்தனை வருஷம் கேப்பா, 20 வருஷமா பிளான் போட்டுட்டு இருக்கேன், நீ ஆசைப்பட்ட சுதந்திரமான வாழ்க்கைய என்னால தர முடியும். என்ன சுதந்திர வாழ்க்கையா, இப்ப நான் சுதந்திரமா தான் இருக்கேன், இப்ப நான் ஆசைப்பட்டாலும் இந்த கதவை உடைச்சிட்டு வெளியே போய்கிட்டே இருப்பேன். அதுக்கு ப்ரொபோசர் என்ன பண்ணுவார்னா, கதவை ஓபன் பண்ணி நீ போகணும்னா போ, ஆனா நீ போனா உனக்காக வெயிட் பண்றதுக்கு கீழே யாரும் இல்ல, உன்னை போலீஸ் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க, நீ போனா போலீஸ் கிட்டதான் மாட்டுவ. எந்த பிளானும் இல்லாம அந்த பேங்க் உள்ள போனது உங்க தப்பு, எல்லாமே அப்பயே முடிஞ்சு போச்சு, உனக்கு நான் ஒரு புது வாழ்க்கையை நான் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன், எல்லாமே புது பிளான். அப்ப டோக்கியோ என்ன சொல்லுவனா, உனக்கு என் வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும், நான் இதுக்காக என்ன வேலை கொடுத்துருக்கேன்னு தெரியுமா, புது வாழ்க்கையை தொடங்க புது இடத்துக்கு போக நீ தான் முடிவு பண்ணணும், இப்பவே நீ சந்தோஷமா இருக்கிறது தான் உன் காதலன்னு விரும்புவான், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு டோக்கியோ கேட்பா. ப்ரொஃபசர் எல்லாமே நீ தெரிஞ்சுப்பன்னு சொல்லுவாரு. மறுபடியும் பிரசண்டா காட்டுவாங்க. ப்ரொஃபசர் அவர் காலில் அடிப்பட்ட குண்டை வெளியே எடுத்துருவாரு. பேங்க் உள்ள பொக்கோட்டோ கேஸ் சிலிண்டரை வச்சு கட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஒரு பக்கம் மோனிகா ஹெல்சினை காப்பாத்துறதுக்கு பயங்கரமா போராடுவா, அவ காலில் ரத்தம் வரமா கட்டுலாம் கட்டிக்கிட்டு இருப்பா. அப்ப பின்னாடி யாரோ ட்ரில்லர் கேட்கற மாதிரி இருக்கும். இவ திரும்பி பார்த்தா ஆத்ரோ வந்து நிப்பான். ஆக்சுவலா இவ அவன் ஞாபகத்திலே இருப்பா, அவனை கொன்னுட்டன்னு கில்ட்டியாவே ஃபீல் பண்ணுவா. அப்போ ஹெல்சன்கே மார்பின் கேட்பான், வழி தாங்க முடியாது சோ அதை போட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு. இங்க ரியோ பெரிய ட்ரில் மிஷின் எடுத்துட்டு போய் எப்படியாவது டோக்கியாவை காப்பாத்தணும் ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவன் டோக்கியாவை ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். டோக்கியா இருக்கிற ரூமுக்கு கீழே ட்ரில் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ரியோ என்ன சொல்லுவானா, டோக்கியோ நீ கவலைப்படாத, உன்ன நான் எப்படியாவது காப்பாத்துவான்னு சொல்லி ட்ரில் பண்ண ஆரம்பிப்பான். மறுபடியும் டோக்கியோ பழச நினைப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ரியோவை டோக்கியா எங்க பார்த்தான்னு காட்டுவாங்க. அப்படியே அங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா பேசி அப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த நிமிஷத்துல இருந்தே ரியோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் மோனிகா மறுபடியும் பேங்க்ல காட்டும் போது என்ன பண்ணுவான்னா, ட்ரக்ஸ் எடுத்துப்பா. ஏன்னா அவளால ஆர்த்தோட கொலை பண்ணிட்டோம்னா அதை மறக்கவே முடியாது, அதை மறக்கிறதுக்காக இதை போல பண்ணுவா. கேஸ் சிலிண்டர்ல ஒரு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, அதை பெலரா அப்டேட் பண்ணுவான். அப்ப ப்ரொஃபசர் சொல்லுவாரு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகணும், இன்னும் ஒரு 6 நிமிஷம் ஆகும்னு சொல்லுவான். அப்போ ஒரு குழந்தை சவுண்டு கேட்கும், அது அலிசா குழந்தை தான், அது ப்ரொஃபசருக்கு மட்டும் தான் தெரியும், இங்க உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்ப ரக்கில கேப்பா, ப்ரொஃபசர் அது என்ன சவுண்டுன்னு. அப்ப ப்ரொஃபசர் சொல்லுவாரு, நான் உங்ககிட்ட ஒன்னு ஷேர் பண்ணிக்கணும், இங்க ஸ்டோன் வாட்டர் டேங்க்ல புதுசா ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காரு, இன்ஸ்பெக்டர் அலிசியா ஷேராவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அழகான பெண் குழந்தை, 3.5 கிலோ வெயிட் இருக்கு, தாயும் சேயும் நலம் போதுமா அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லுவாரு. ரக்கீலா அதுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லுவா. இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒரு குழந்தையோட சந்தோஷம் நமக்கு தேவைப்படும், என்ன பேர் வச்சிருக்கன்னு கேப்பா. அதுக்கு சேர என்ன சொல்லுவானா, பையனா பிறந்தா என் புருஷன் பேரை வைக்கலாம் நினைச்சேன், பொண்ணா பிறந்துருச்சு என்ன பேர் வைக்கிறதுன்னு குழப்பமா இருக்கு. அதுக்கு மெர்சல் சொல்லுவான், டேனிக்கான்னு பேர் வை, டேனிக்கானா காலை நட்சத்திரம் அர்த்தம்னு சொல்லுவான். அப்ப ரக்கீலா ஒரு பேர் சொல்லுவா, லூசியான்னு. அப்ப அலிசா என்ன பண்ணுவா, லூசியா ரொம்ப அமைதியான பேர்,
பேரு. எனக்கு விக்டோரியா போல வீரமான பேரு வேணும். அப்பதான் இவ விக்டோரியான்னு பேரு வைப்பா. குழந்தைக்கு விக்டோரியான்னு பேரு வச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப அலிஷா திடீர்னு குழந்தைய மார்சல்ட்ட கொடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்த சீனு பேங்க கட்டுறாங்க. அப்ப ஒரு சவுண்ட் வரும். அது என்னன்னு டோக்கியோ பாக்க போவா. சகஸ்டா என்ன பண்ணுவானா, அவங்க ஆளுங்களை வச்சு அந்த ரூம்குள்ள போறதுக்கு ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போட்டுக்கிட்டு இருப்பான். ஏதோ சவுண்ட் வருதுன்னு டோக்கியோ போவாள. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா இவனுங்க ட்ரில் வச்சு ஹோல் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இவன் என்ன பண்ணுவா, அவ கண்ணை எடுத்து அந்த ஹோல் வழியாவே உரத்தோனா சுட்டுடுவா. அந்த சவுண்ட் கேட்ட உடனே சகஸ்டா ஃபேக்டரிக்குள்ளதான் இருக்காங்க சுடுன்னு சொல்லுவா. ஆல்ரெடி வெளியில அரேஞ்ச் பண்ணிருப்பான் ஸ்னைப்பர்ஸ். சோ அவனுங்க கரெக்டா ஷூட் பண்ணுவானுங்க. அந்த குண்டு நம்ம டோக்கியோ மேல பட்டுரும். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அதிகமான குண்டு எல்லாமே டோக்கியோ மேல பாயும். டோக்கியா ரத்த வெள்ளத்துல அங்கேயே சரிஞ்சு விழுவா. டென்வர் டோக்கியான்னு கத்துவான், ஆனா எதுவுமே பண்ண முடியாது. டென்வர் ஓடி போய் டோக்கியாவை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும் போதே நமக்கே ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்போ டோக்கியா மறுபடியும் அவளோட பாஸ்ட அவ லவ்வரை பத்தி நினைச்சு பாப்பா. அவங்க சந்தோஷமா இருந்த அந்த நாட்களெல்லாம் நினைச்சு பாப்பா. இப்போ டோக்கியா உடம்புல 5 புல்லட் உள்ள இருக்கு. மறுபடியும் பேங்க்ல காட்டுவாங்க. பொக்கோட்டோ கேஸ் சிலிண்டரை வச்சு ஹோல் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ கேஸ் சிலிண்டர் எல்லாம் தீந்து போயிட்டு இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். வெளியுறவு அங்க இருந்து வந்து நீங்க கீழே போங்க நான் பாத்துக்கிறேன்னு அந்த ஹோலை இவன் ட்ரை பண்ணுவான். டோக்கியாவுக்கு அடிபட்டு இருக்குன்னு தெரியாம கூட கீழே இருந்து ரியோ ட்ரில் போட்டுக்கிட்டு இருப்பான். சுத்தமா கேஸ் தீந்து போயிடும். ரெக்கேலா ப்ரொஃபசர் கிட்ட சொல்லுவா கேஸ் தீந்து போச்சுன்னு. ப்ரொஃபசர் அப்ப என்ன சொல்லுவார்னா, டென்வர் கவனமா கேளு, மியூசியன் கதவை திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், நீ டிஃபென்ஸ் செட் பண்ணு, யாரு உள்ள வந்தாலும் நீ அட்டாக் பண்ண ரெடியா இருக்கணும், அதுவே பாதி ஜெயிச்சா மாதிரின்னு சொல்லுவார். டென்வர் ஒரு துணி எடுத்துட்டு வந்து டோக்கியோக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் ரத்தம் வெளியே வராம டைட்டா பிடிச்சி கட்டிக்கிட்டு இருப்பான். அப்ப கண்டிப்பா நான் டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லுவான். ஒவ்வொரு இடமா துணியை வச்சு டென்வர் கட்டும் போதெல்லாம் வழியில பயங்கரமா துடிப்பா. சகஸ்டா டீம் இப்ப போலான்னு சொல்லிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுவானுங்க. டென்வர் அதுக்குள்ள என்ன பண்ணுவான், அங்க இந்த பிளேட் எல்லாம் அடிக்க வைக்கிற ஸ்டாண்டு போல இருக்கும், அதை எடுத்து முட்டு கொடுப்பான். ஒரு பக்கம் ரியோ படு பயங்கரமா ட்ரில் போட்டுக்கிட்டு இருப்பான். மோனிகா என்ன பண்ணுவானா, மார்பினை போட்டுக்கிட்டு மயக்கத்துல கிடப்பா. உன்னால ஷூட் பண்ண முடியுமான்னு டென்வர் கேட்பான். இந்த கையை உடம்புல ஒட்டிட்டு இருக்க வரைக்கும் நான் ஷூட் பண்ணுவேன்னு டோக்கியோ சொல்லுவான். ப்ரொஃபசர் சொன்னா போல டிஃபென்ஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க. ப்ரொஃபசர் நாங்க ரெடி ஆயிட்டோம், ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழியே இல்லன்னு சொல்லுவா. அத வயர்லெஸ்ல கேட்டுட்டு மோனிகா போதையிலேயே டென்வர் டென்வர் வழி இருக்கு வழி இருக்குன்னு டம்ப் ஃபைட்டர் ஆபீஸ்ல இருக்கு அது வழியா வரலாம்னு சொல்றா. டென்வர் ஆபீஸ்ல இருக்கு டம்ப் ஃபைட்டர்னு சொல்லிக்கிட்டே இருப்பா போதையில. டென்வர் பாக்குறேன்னு சொல்லி ஓடி போய் எல்லாத்தையும் திறந்து பாப்பான். மோனிகா சொன்னதையும் கண்டுபிடிச்சிருவான், ஆனா அது ரொம்ப ஆழமா இருக்கும். டோக்கியோ என்னன்னு கேட்பா, குறைஞ்சது 6 ஃப்ளோராவது இருக்குன்னு சொல்லுவான். டென்வர் வெறி பிடிச்ச மாதிரி எப்படி போறதுன்னு கத்துவான், என்ன பண்றதுனே தெரியாது. டோக்கியோ யோசிப்பா. அப்பதான் டோக்கியோ யோசிச்சு ஒன்னு சொல்லுவா, ஜூலியாவ போ சொல்லுவா, டென்வரையும் போ சொல்லுவா, ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லுவா. நான் இங்கே இருக்க, நான் பாத்துக்கிறேன், என்னால இறங்க முடியாது, நீங்க கிளம்புங்க நீங்க கிளம்புங்க, என்னால கயிறு பிடிச்செல்லாம் இறங்க முடியாது, நீங்க ரெண்டு பேரும் பேஸ்ல போய் அங்க உள்ள துணி பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுங்க, ஒரு பெட்டு போல ரெடி பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் குதிக்கிறேன்னு சொல்லுவா. கிளம்பு மணிலா, பிளீஸ் கிளம்புன்னு கெஞ்சுவா டோக்கியா. ஆனா மணிலா நோ, நான் என்னால போக முடியாதுன்னு சொல்லுவா. டோக்கியா மறுபடியும் கிளம்பு கிளம்புன்னு சொல்லுவா. டென்வர் அவளை கூப்பிடுவா, சீக்கிரம் வா நீ கிளம்புன்னு. அவ கீழே இறங்கின உடனே டென்வருக்கு டோக்கியாவை விட்டுட்டு போக மனசே வராது. அங்கிருந்து ஓடி வந்து டோக்கியாவை தூக்கிட்டு உன்ன நான் விட்டுட்டு போக மாட்டேன், நீயும் கிளம்புன்னு சொல்லுவான். வேணா வேணா என்ன தூக்காத, எனக்கு வலிக்குது, என்ன கீழே விடுன்னு சொல்லுவான். தயவு செய்து நான் சொல்றது கேளு, எங்க அப்பாவும் ஒரு ஹைஸ்ல தான் செத்தாரு, எங்க அக்காவையும் நான் பறி கொடுக்க விரும்பலன்னு சொல்லுவான். டோக்கியாவை தாங்க அக்கான்னு சொல்லுவான். ரெண்டு பேரும் பயங்கரமா அழுவாங்க. டென்வரும் இதெல்லாம் அழுதுகிட்டே தான் சொல்லுவான், எனக்கு ஒண்ணும் ஆகாது, முதல்ல நீ போன்னு சொல்லுவா. டென்வரும் அங்கிருந்து கிளம்புவான். டோக்கியோ இப்ப கண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பா. டென்வரு கீழே இறங்கி போயிட்டு இருப்பான். கீழே ரியோ ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். ஹோல்ஸ் ஓரளவுக்கு கிட்ட நெருங்கி போட்டுருவான். மேல செவுத்துல அந்த வைப்ரேஷன் தெரியும், அதை டோக்கியோ பாப்பா. ஒரு வழியா ஹோல்ஸும் போட்டுருவாங்க. டோக்கியோ உன்னை நான் விட மாட்டேன், உனக்காக தானே வந்தேன். அந்த ஹோல்ஸ் வழியா அவன் கையை விடுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. அவன் கூட தான் இருக்கேன், உன் கூடவே தான் இருப்பேன், கொஞ்சம் பொறுத்துக்கும் நான் உன்னை காப்பாத்துறேன். அப்ப கூட டோக்கியோ காமெடியான்னு இந்த வேலையெல்லாம் செய்வியான்னு கேட்பா. ரியோ என்ன சொல்றானா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வான்னு சொல்றான். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிறேன்னு கேட்பான். உன்னை இப்ப நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே அழுகுறா. பக்கம் ரியோ ஒரு வழியா கயிற புடிச்சு கீழே இறங்கிட்டு இருக்கான். சகஸ்டா ஆளுங்க எல்லாரும் உள்ள வந்துட்டானுங்க. டோக்கியோ மறுபடியும் போய் டிஃபெண்ட் பண்ண ரெடி ஆகுறா. கீழே ரியோவும் ட்ரில்ல போட்டு அந்த ஹோலை பெருசாக்குறதுக்கு ட்ரை பண்றான். டோக்கியா ஷூட் பண்ணிக்கிட்டே இப்ப நான் எதை நினைச்சு பாக்குறேன் சொல்லு, டொலிடாவுல நம்மளோட முதல் நாள், அதை சொன்ன உடனே ரியோவும் அழுகுறான். டோக்கியா அந்த ஹோல் வழியா பாத்துக்கிட்டே தான் சொல்றா, சந்தோஷமா ஆடணும்ல. ரியோவும் அழுகுறான், டோக்கியாவும் அழுகுறா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த பாஸ்ட்ல, அதை காட்டுறாங்க. அதே சேம் டைம்ல சகஸ்டா டீமும் உள்ள வந்து டோக்கியோவை பார்த்து சர மாதிரியா சொல்றாங்க. டோக்கியாவும் சும்மா இல்லைங்க, அவ்வளவு ஏந்திரிச்சு நிமிந்து நின்று பயங்கரமா சுடுறா. இந்த ஹோல் வழியா கீழே இறங்கின டென்வீர் கீழே போயிட்டான். டோக்கியோ இவங்க எல்லாரும் கீழே போயிட்டாங்க, இன்னும் 10 minutes தான், கொஞ்சம் தாக்கப்படியும் ப்ரொஃபசர் டோக்கியோ கிட்ட சொல்றாரு. டோக்கியோ கீழே குதிக்கிறதுக்காக மெத்த மாரி ரெடி பண்றாங்க. டென்வீர் மோனிகாவை போய் எழுப்புறான், அவ கண்ணே திறக்க மாட்டா, போதையிலேயே கிடக்குறா. அவசர அவசரமா இவங்க மெத்த ரெடி பண்றாங்க. இப்ப மொத்த பேரும் உள்ள வந்து டோக்கியாவை சுடுறானுங்க. ஒவ்வொரு குண்டும் டோக்கியாவை தொலைக்குது. கீழே ரியோ கைய புடிச்சுக்கிட்டு நீ சோகமா இருக்க கூடாது, ஒரு அத்தியாயம் இன்னைக்கு முடியல, ஆனா இன்னொரு புதிய அத்தியாயம் இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது, சரி நீ கிளம்பு பார்ட்டி.
பார்ட்டி ஆரம்பிக்க போகுது, நீ போன்னு சொல்லுவா. ஆனா ரியோ மறுபடியும் ட்ரில் மிஷின் எடுத்து மறுபடியும் ஓட்ட போட்டுக்கிட்டு தாங்க இருப்பான். ஆனா அதுக்குள்ள சகஸ்டா டீம்ல உள்ள எல்லாருமே அந்த ரூமுக்குள்ள வந்துருவானுங்க, கூட இந்த மொட்டையானும் வந்திருப்பான். டென்வர் கீழே மெத்த மாரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு டோக்கியோ மேல இருந்து கீழே குதி, மேல இருந்து கீழே குதின்னு கத்துவான். டோக்கியோ டைம் இல்ல ஜம்ப் பண்ணுன்னு ப்ரொஃபசரும் சொல்லுவாரு. நான் புழைக்கிறது கஷ்டம் ப்ரொஃபசர், நான் இல்லாம எல்லாம் சமாளிச்சிருவீங்களா? இல்ல டோக்கியோ நான் மாட்டேன், முதல்ல நீ குதி, எப்பவும் நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க, ஆனா இந்த தடவை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டே தாங்க சுட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த மொட்டையன் அவன் சொன்னா போலயே டோக்கியோவை சல்ல சல்லடையா சுட்டு தள்ளுவாங்க, அப்படியே கீழே விழுந்துருவா. சகஸ்டா டீம்ல உள்ளவங்க எல்லாருமே கிட்ட வந்து பாப்பானுங்க. மொட்டையன் டோக்கியோ கிட்ட வந்து அவன் காலால டோக்கியோவை பெரட்டி போடுவான், கண்ணை எடுத்து டோக்கியோ தலைக்கு நேரா குறி வைப்பான். அப்ப என்ன யாராலையும் கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது, நான் சுதந்திரமா இருக்கிற காட்டு பறவை, என் உடம்பால முடியலனாலும் என் மனசு சிறகடிச்சு பறந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு டோக்கியோ சிரிச்சுக்கிட்டே அவளோட மைண்ட் வாய்ஸ்ல சொல்லுவா. மொட்டை சிரிப்பான், அப்புறம் மொட்டை மூஞ்சி கொஞ்சமா மாறும். என்னன்னு பார்த்தா டோக்கியோ உடம்பு ஃபுல்லா குண்டு இருக்குங்க, அந்த ட்ரிக்கர் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து ரெடியா வச்சிருப்பா, அவ கையில தான் இருக்கும். அப்ப டோக்கியோ ஒரு கண்ணடிப்பா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே வேற லெவல்ல இருக்கும். அந்த இடமே வெடிச்சு செதறும், ஒரு பக்கம் ரியோ அழுவான், இன்னொரு பக்கம் டென்வீர் அழுவான். சவுண்ட கேட்ட உடனே கீழே ரக்கேல பொக்கட்டோ வெல்ரமா எல்லாரும் பாப்பாங்க. எல்லார விட ப்ரொஃபசர் மனுஷன் அப்படியே உடஞ்சு போயிடுவாரு. பாத்ரூம்ல தனியா உட்காந்து தேம்பி தேம்பி அழுவாருங்க, சே என்ன மனுஷன். அதோட இந்த சீசன் அஞ்சையும் முடிச்சிடறாங்க. இதோட வால்யூம் டூ டிசம்பர் 3rd ரிலீஸ் ஆகும். கடைசியா டோக்கியோவை சாவடிச்சிட்டீங்களேடா ப்ரொஃபசரை கதற விட்டானுங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு டிசம்பர் 3 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டோக்கியோ இறந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது டோக்கியோட கேரக்டர் மட்டும்தான். ஆனா டோக்கியோவே கொண்டுட்டானுங்க, அடுத்த வால்யூம் 2 என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.